மக்களே, வெல்கம் பேக் டு இர்ஃபான்டேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, சட்டமூலம் முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன தகவல் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கனமழை பெய்ய வாய்ப்புள்ளன்னு சொல்லியிருக்காரு நம்ம புவியரசன் அவர்கள். சொல்லியிருக்காரு சென்னை வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அடுத்த ஆபத்து இப்போ வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னொரு புயல் ஒன்று கிரியேட் ஆயிருக்காமா, அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். யாராவது இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக்காக கிளிக் பண்ணிட்டு ஆளுநர் ஒருத்தருங்க, அப்போ தான் போகிற வேண்டியது தான் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ என்ன தகவல் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ நம்ம புவியரசன் சார் வந்து ஒரு ஆரியோனு மிங்கிள் பண்ணுறேன், கிளியர் அப்போ சொல்லுவார், அது கேட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நவம்பர் 25 முதல் கடலோர பகுதிகள் மற்றும் வட தமிழக பகுதிகளிலும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழக கடலோர பகுதி வரை நீடிப்பதாக கூறினார். இதன் காரணமாக புதன்கிழமையன்று நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டார். இலங்கைக்கு கிழக்கு தான் ஒட்டிதான் உருவாக போகுது. ஸோ அடுத்து 25, 26, 27 தேதிகளில் சென்னை அப்புறம் வட தமிழக கடலோர பகுதிகளில் மழை இருக்குது. நமக்கு இப்போ ஒரு 2 கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும். 25 தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து மழை வந்து அதிகமாக இருக்கும். 26, 27 தேதியில் சென்னை உட்பட திருவள்ளூர், அந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பகுதியெல்லாம் வந்து நமக்கு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. புயலாக வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீடியோவில் கேட்டிருப்பீங்க, இன்னொரு புயல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அதுங்காட்டி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 25, 26 நான் சொன்ன மாதிரி கனமழை, இன்னிலேருந்து 24, 25, 26 மூணு நாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் லீவ் வர மேபி நிறையாவே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நேற்று மழை பெஞ்சிருக்கோங்க ஊரில், அதுங்காட்டி பள்ளி கல்லூரிகள் லீவ் வர மாதிரி இருந்தால் இப்போ நியூஸை பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, இல்லாட்டி ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னு சொல்லுவேன். ஆனால் கடலோர ஒட்டி பகுதிக்கெல்லாம் இன்றைக்கி லீவ் வரக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூ. பாய் வியூவர்ஸ்.